இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்துட்டீங்கன்னா எப்பவுமே ஒருத்தர் ஜெயிச்சிட்டார்னு வெச்சுக்கோங்களேன்ப்பா அவர் ஸ்டார் நல்லா இருக்குப்பா அவருடைய நட்சத்திரம் சூப்பரா இருக்கு நட்சத்திரம் நல்லா இருந்தாலே எல்லாம் நல்லா இருக்கும் அப்படினு சொல்றவா இருப்பா அத மாதிரி நட்சத்திரம் நல்லா இருந்தாலே எல்லாமே நல்லா இருக்கும் இல்லையா உண்மைதானே அந்த நட்சத்திரங்கள் விசேஷகரமா இருந்தா நிச்சயம் விசேஷகரமா இருக்கும் உங்களுடைய நட்சத்திரம் என்னங்கறது உங்களுக்கு தெரியும் நட்சத்திரத்தை வரையுங்க அந்த நட்சத்திரத்துக்கு நடுவுல நீங்க வரையறது பார்த்துட்டல அப்படினு சொன்னா அரிசி மாவு புடியல இல்லனா அந்த கோளமா போட்டுக்கணும் அந்த கோளத்தை போட்டுட்டு மேலே வந்த நட்சத்திரத்துக்கு மேலே ஒரு வட்டம் அதுக்கு மேலே தாமரை இதழ் மாதிரி ஒரு 16 இதழ் போட்டுக்கணும் இப்படி 16 இதழ்கள் போட்டு உங்களுடைய நட்சத்திரம் பேர் என்ன அப்படிங்கறத அந்த நட்சத்திரத்துக்கு நடுவுல எழுதிக்கோங்க அதுக்கு அப்புறம் லேசா அந்த இதழ்கள் முழுக்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டல்னா மஞ்சள் அல்லது குங்குமம் வெச்சுக்கோங்க வெச்சிட்டு அந்த இதழ்கள் மேலே மஞ்சள் அல்லது குங்குமம் வெச்சிட்டு நடுவுல உங்க நட்சத்திரம் பேர் எழுதி இருப்பல்ல அது மேலே வெத்தலையை வெச்சு பிள்ளையார் பிடிச்சு வெச்சுக்கோங்க முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணிக்கோங்க பிள்ளையார் பூஜை பண்ணது இதெல்லாம்மே அம்பாளுடைய முன்னாடி பண்ணணும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பகலாமுகி அப்படிங்கற தேவியினுடைய நாமங்கள்ல இருக்கக்கூடிய அற்புதமான மந்திரத்தை நான் சொல்றேன் இது நட்சத்திரத்தை பலப்படுத்தக்கூடிய அற்புதமான பூஜை நட்சத்திரத்தை பலப்படுத்தக்கூடிய அற்புதமான பூஜை இதுவரைக்கும் நீங்க எந்த ஆன்மீக தகவலையும் பார்க்காத சில விஷயங்கள் நான் சொல்லிருக்கேன் இப்படி நட்சத்திர பூஜை பெரிய 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 பிராயஷ்சித்த ஹோமங்கள்ல நாம பண்ணியிருக்கோம் சில முக்கியமான விஷயத்துக்காக தாந்திரீக பிராயஷ்சித்தத்துல இந்த நட்சத்திரத்தை பலப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயம் அதாவது நட்சத்திரங்களுக்குன்னு சரி இதெல்லாம் பூஜையில இருக்கா பாருங்க அம்பாளுடைய நாமத்திலே அது வருதே அந்த அம்பாளுடைய நாமத்திலே அது வருதே அத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் பூஜை அருகம்புல்னால பண்றீங்க பிள்ளையாருக்கு தனியா வெத்தலை பாக்கு நைவேத்தியம் பண்றீங்க அதுக்கு அப்புறம் மேலே அம்பாளுடைய படம் இருந்தா அந்த அம்பாளுடைய படத்தை பிரார்த்தனை படி பிக்ஷி பூன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த தேன் இருக்கக்கூடிய அந்த பூ அந்த புஷ்பத்தை பூரா எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி எங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொன்னா செம்பருத்தி பூதல் இந்த செம்பருத்தி பூவை வந்து நீங்க எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு புஷ்பமாக அந்த மண்டலத்தில் நீங்க நட்சத்திரம் போட்டிருக்கீங்க இல்லையா பிள்ளையார் அங்கேயே இருக்கட்டும் அந்த மண்டலத்தில் நீங்க வந்து அழகாக ஜபம் பண்ணலாம் அப்படி ஜபம் பண்ணும்போது என்ன மந்திரத்தை சொல்லணும் அதுதான் இப்ப பார்க்க போறோம் ஓம் அம்பிகாய நமஹ நட்சத்திர ரூபாய நமஹ நட்சத்திராய நமஹ நட்சத்திர சாட்சினே நமஹ நட்சத்திர பூஜிதாய நமஹ இந்த நான்கு மந்திரத்தை நீங்க அழகாக சொல்லி அந்த சுவாமிக்கு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணணும் எத்தனை தடவை சார் சொல்லணும் 16 முறை ஒவ்வொரு நாமத்தையும் 16 தடவை சுவாமிக்கு சொல்லி பூஜை பண்ணி நமஸ்கரணம் பண்ணி நைவேத்தியம் பால் பாயசமாக நைவேத்தியம் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கல்கண்டு இந்த கல்கண்டு கட்டி கல்கண்டு நைவேத்தியம் பண்ணுங்கள் இல்லை திராட்சை உலர்ந்த திராட்சையை நைவேத்தியம் பண்ணுங்கள் அப்படி நைவேத்தியம் பண்ணி நமஸ்கரணம் பண்ணி அதுக்கப்புறம் பிள்ளையாரை வடக்க பார்த்த நகர்த்தி வச்சு ஆராத்தி தீபம் அந்த மண்டலத்துக்கு எடுத்து ஆராத்தி தீபத்தை வெளியில் கொண்டு போய் செடிக்கோ அல்லது வாசப்படியில் சைட்லேயோ நம்ம ஊற்றிண்டு இப்படி டெய்லி 27 நாள் தொடர்ந்து பண்ணி பாருங்க அந்த நட்சத்திர விஷயங்களுக்கு உண்டான பலம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நட்சத்திர பூஜையுடைய பலம் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய பலன்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் நல்ல ஸ்டார் அற்புதமான ஸ்டார் ஆகிறதுக்கு உண்டான ஒரு பூஜையை நான் சொல்லியிருக்கேன் இதை செய்து பாருங்கள் வெற்றி உண்டு வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரன் மகேஷ் ஐயர் நன்றி